உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மாவை? எதுனா திடீர்னு நடந்துச்சுன்னா எப்படி ஷாக் ஆகுவீங்க? அப்பா அம்மா ஐயோ! இது தமிழ் நினைச்சீங்கல்ல, கொரியன்லையும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்க உதய். இது டாக் வித் தமிழ். மனிதா மனிதா இனி முன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும். கொரியன்ல அப்பாக்கு அப்பா, அம்மாக்கு அம்மா, ஐயோக்கு ஐயோ தான். நீங்க ஒருத்தர் மேல பாசம் செலுத்துறத அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அன்பு, இரக்கம், பாசம், நேசம் எல்லாத்துக்குமே கொரியன்ல அன்பு தான். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஒண்ணுல ஆமா அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைனா இல்ல அப்படி சொல்லுவீங்க. ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு கொரியன்லயும் ஆமா தான். ஆமா ஆமா ஆமா, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வா அப்படிங்கிறதுக்கு அவங்களும் வான்னு தான் சொல்றாங்க. புல்லுக்கும் புல்லுன்னு தான் சொல்றாங்க. பாம்புக்கு பேம்ப் அப்படி சொல்றாங்க. அப்புறம் வா அப்படி சொல்றோம்ல, அவங்க அப்புறம் வா அப்படி சொல்றாங்க. நான் அப்படிங்கிறதுக்கு பேச்சு வழக்குல நான் அப்படின்னு சொல்றாங்க. நீக்கு நீ தான், நாளுக்கும் நாள் தான், புல்லுக்கு புல்லு தான். சோறு உரம் புது அப்படி எல்லாத்துக்குமே அவங்களும் சோறு உரம் புது அப்படின்னு சொல்றாங்க. மனைவிக்கு மனுரா அப்படின்னு சொல்றாங்க. உள்ள அப்படிங்கிறதுக்கு ஒல்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தேடலுக்கு தடல், தள்ளுக்கு தவுல்டா, போக அப்படிங்கிறதுக்கு போடா, முன் அப்படிங்கிறதுக்கு முன், நடக்கு நடதான், குகைக்கு கொகை, பல்லுக்கு பல், தொட தட்ட அப்படிங்கிறதுக்கு தட. அப்புறமா மதுரை தெற்கால திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் நாங்கன்னா அண்ணன் அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிடோம்ல, அந்த மாதிரி கொரியன்ல இருக்குது இவனாச்சி, நம்ம அண்ணாச்சி அப்படின்னு சொல்றத அவங்க இவனாச்சி அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம பசங்கிட்ட பேசும்போது என்னப்பா சொல்லுப்பா சரிப்பா வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களும் அந்த பசங்கிட்ட பேசும்போது வாப்பா போப்பா அந்த மாதிரிங்கிறத அந்த அவங்களோட வார்த்தைகளை சேர்த்துட்டு பா பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெண்கிட்ட பேசும்போது நம்ம பேசுற அதே மாதிரி மா அப்படி போட்டு பேசுற மாதிரி அவங்களும் மா போட்டு பேசுறாங்க. அது மாதிரி அவங்க இவங்க சரிங்க சரிங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த கோயம்புத்தூர் மாதிரியே பேசுவாங்க. தமிழ் எல்லா ஊர்லயும் இருக்கு சரிங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் அங்க அந்த ரெஸ்பெக்டட் அப்படிங்கிறதுக்கு இங்க அப்படின்னு போட்டு பேசுறாங்க. அது மாதிரி அவங்க வீட்டுல புது குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தை பிறக்கிறதே புதுசுதான், ஒரு வீட்டுல வந்து குழந்தை பிறக்குன்னு அவங்க வீட்டுல வீட்டுக்கு வெளியே நடையில மிளகா அதுல சில விஷயங்கள்லாம் சேர்த்து தொங்க போடுவாங்களாமா? இது நம்ம காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கிற பழக்கம் தானே. பாண்டி இளவரசி இங்க இருந்து ஜப்பான் போய் அங்க இருக்கிற இளவரசனை கல்யாணம் பண்ணிட்டுதா சொல்லுவாங்க. அங்கிருந்து போகும்போது படகுல வந்து அந்த படகு வந்து ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு கல்ல தூக்கி விட்டு போனதா சொன்னாங்கல்ல, அந்த கல்லை அவங்க இன்னுமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியில நிறைய படிச்சிருப்போம். இத பத்தி ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் நிறைய உள்ள 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 போயிட்டே இருக்கும். இன்னும் இது போல நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு தரதுக்கு தயாரா இருக்கேன். நான் உங்க உதவி, பாய்ங்க.